Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ஃபைன். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீக் பார்த்த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். ஜோம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா உங்களை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இந்த செஷனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, பிள்ளைங்க பார்க்குற பாடல்கள், வசனங்கள், ஆண்டவரே கதைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவங்களோட குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சுகம் பலன் ஜீவன் தந்து வழி நடத்துங்க. மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இன்பம் கொடுக்கும், இருளி இழுக்கும், முடிவில் உந்தன் வாழ்வை அளிக்கும். இன்பம் கொடுக்கும், இருளி இழுக்கும், முடிவில் உந்தன் வாழ்வை அளிக்கும். பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இயேசுவா பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. இயேசுவா பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. ஹாய் பசங்களா, நம்ம அடுத்தது இஸ்ரவேலுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம் விளையாடலாமா? வாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு மூணு கேள்விகள் கேட்கப்படும். அந்த மூணு கேள்விக்கும் உங்களுக்கான பதிலை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, நம்ம கேம்குள்ளே போகலாமா? வாங்க கேம்குள்ளே போகலாம். டியர் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். போன வாரம் நீங்கள் இஸ்ரவேலருடைய வம்ச வரலாறை பார்த்தீங்க. அதில் என்ன நடக்குது? எகிப்தில் இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. எபிரேயர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் தூக்கி நதியில் போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் அந்த காலகட்டத்தில் லேவி குலத்திலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது.
அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்தியர்களுக்கு பயந்துட்டு அந்த குழந்தைய 3 மாதமாக ஒளிச்சு வைக்கிறாங்க. 3 மாதத்துக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியல, மறைச்சி வைக்க முடியல. அதனால் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அந்த பெட்டியில் அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் இருக்கிற நைல் நதியில் கொண்டு போயிட்டு அந்த குழந்தைய விடுறாங்க. அந்த குழந்தைய நைல் நதியில் விடும் பொழுது இந்த நாணர்களுக்கு இடையில் விடுறாங்க. நாணர் அப்படின்னு சொன்னால் கோரைப்புள். அதில் விடும்பொழுது அந்த குழந்தையுடைய சகோதரி தூரத்துலேருந்து பார்க்குறா, அந்த குழந்தைக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா, நைல் நதியில் நீராடுறதுக்காக நதிக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கும் பொழுது அந்த நாணர் பேழையை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுடைய தோழிகள் வந்து கரையில் உலாவிட்டுருக்குறாங்க. அதில் ஒருத்தியை கூப்பிட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே அதை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை அழுத உடனே பார்வன் குமாரத்துக்கு அந்த குழந்தை மேலே ஒரு ரொம்ப இரக்கம் உண்டாயிடுச்சு. உடனே குழந்தையுடைய சகோதரி இது என்ன சொல்கிறா, இந்த குழந்தையை பாலூட்டி வளர்க்குறதுக்கு நான் ஒரு செவிலியர்னா ஒரு வேலை செய்கிறவங்கள இல்லாட்டி நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்கள கூட்டுகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு பார்வன் குமாரத்தி சம்மதம் சொன்ன உடனே இந்த சகோதரி போய்ட்டு என்ன பண்ணுறா, அந்த குழந்தையுடைய அம்மாவையே கூட்டுட்டு வந்து அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு விடுறாங்க. அந்த குழந்தையை அவங்க அம்மாவே வளர்த்து என்ன பண்ணுறாங்க, பார்வன் குமாரத்தி கையில் கொண்டு வந்து குழந்தைய விடுறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த பார்வன் குமாரத்தி நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்பதனால மோசே என்று பெயர் வைக்கிறாங்க. மோசே வளர்ந்து பெரியவன் ஆன உடனே எகிப்தில் எகிப்தியரோட எபிரேயருக்கும் 2 பேருக்கும் சண்டை, அதாவது எகிப்தியன் ஒருத்தனுக்கும் எபிரேயன் ஒருத்தனுக்கும் சண்டை. அப்போது தன் இனத்தவனை வந்து எகிப்தியன் போட்டு அடிக்கிறானேன்ற ஆதங்கத்தில் மோசே என்ன பண்ணுறாருன்னா, எகிப்தியனை வெட்டி மணலில் போட்டு புதைச்சிடுறாரு. அடுத்த நாளை இவர் திருப்பியை போகும்பொழுது எபிரேயருக்கு 2 பேருக்குள்ளவே கை கலப்பு வருது. அப்போ மோசே என்ன செய்கிறாரு, அநியாயம் செய்கிறவனை பார்த்து நீ ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன உன்னை யார் தலைவனை நியமித்தது, நீ எகிப்தியனை வெட்டி போட்டது போல் எங்களையும் வெட்டி போட போறியா அப்படின்னு கேட்ட உடனே மோசேக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுறார். அதே போல் எகிப்து ராஜாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மோசையை வந்து எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு வகத்தேடுறாரு. மோசே என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவங்கக்கிட்டேருந்து தப்பி மீதியான் தேசத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு துறவண்டையில் உட்கார்ந்துருக்கிறாரு. துறவண்டை அப்படின்னு சொன்னால் ஒரு கிணறு. அந்த கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற எத்திரோவாவின் குமாரத்திகள் 7 பேர் இருக்காங்க. அவங்க வந்து தினந்தோறும் அந்த கிணற்றுக்கிட்ட வந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணி போண்டு அவங்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி காட்டுவாங்களாம். அதுபோல் அவர்கள் வரும்பொழுது மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள துரத்தி விடுறாங்க. அப்போ மோசே பார்த்து அவர்களை பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் தண்ணியும் உண்டு அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறார். அப்போ அவங்க உடனே என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போகும்பொழுது எத்திரோ அவர் கேட்குறாரு, என்னம்மா என்ன எல்லோரும் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி எகிப்தியன் ஒருத்தர் எங்களுக்கு உதவி செஞ்சார், எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தார், அதனால்தான் நாங்கள் சீக்கிரம் வந்தோம், ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் மொண்டு அவர் தான் தந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்க தந்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் அவர் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க, வீட்டுக்கு கூட்டுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க போய் மோசேவை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவரும் அங்கேயே தங்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்த உடனே எத்ரோவின் குமாரத்திகளில் ஒருத்தி சிப்பொராள் என்பவளை மோசேக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. சில காலம் சென்ற பின் எகிப்து ராஜா மரணம் அடைந்துடுறாரு. மரணம் அடைஞ்சிட்ட உடனே இஸ்ரவேலுடைய மக்களுடைய அடிமைத்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவர்களுடைய புலம்பல் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டிடுச்சு. தேவன் என்ன பண்ணுறாரு, அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்றாரு. இஸ்ரவேல் மக்களுடைய பற்றியும் அவர் நினைவு கூர்றாரு. இப்போது மோசே என்ன பண்ணுறாரு, மீதியான் தேசத்தில் அவருடைய மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டு வராரு. அவர் அப்படியே பின்புறமாக வந்து வனாந்தரத்தில் வரும்பொழுது ஓரேப் என்ற மலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். அங்கே நிற்கும்போது ஒரு முட்புதர்லேருந்து தெய்வ தூதனானவர் அவருக்கு காட்சி அளிக்கிறார். அந்த முட்புதர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது, ஆனால் அந்த முட்புதர் வந்து என்னாகலை, தீயில் கருகவே இல்லை. இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்க்குறதுக்காக மோசே என்ன பண்ணுறாராம், கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வராராம். மோசே வருவதை தேவன் அறிஞ்சு என்ன பண்ணுறாராம், மோசே மோசே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாராம். கூப்பிட்ட உடனே மோசே என்ன பண்ணுறாரு, இதோ அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாராம். நீ வறுக்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி, உடைய பாதரட்சி என்ன பண்ண நீ கயிற்றி போட்டு விட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூதாதர்கள் ஆகிய ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபின் என்பவர்களுடைய கடவுள் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாராம். சொன்ன உடனே மோசே என்ன பண்ணுறாரு, பயந்து போயிட்டு ஆண்டவரை நேரில் பார்க்குறதுக்கு பயந்து அவருடைய முகத்தை அவர் மூடிடுறாராம். எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுடைய அழுகையின் கூக்குரல் நான் கேட்டேன், நீ போய் என்ன பண்ணு அந்த மக்களை விடுவிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாராம். அப்போது அதற்கு அவர் என்ன சொல்கிறாராம், இஸ்ரவேல் புத்திரர்களை அழைத்து வர்றதற்கு நான் என்ன தகுதி உடையவன் அல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாராம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று நீ போய் சொல்லு அவங்கக்கிட்ட, இல்லாட்டி இருக்கிறேன் என்பவர் என்ன உங்ககிட்ட அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவர்களிடத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாராம். ஆண்டவர் வந்து எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணி கூட்டுட்டு வரணும்னு மோசேக்கிட்ட சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை மோசே கேட்டாரா, அதற்கான அவர் வேறு ஏதாவது புதிய வழிகளை மேற்கொண்டாரான்றதை நம்ம அடுத்த வாரம் பகுதியில் நம்ம பார்க்கலாம். மோசே வந்து எப்பவுமே தன்னை தகுதி இல்லாதவர் என்று அவர் என்ன பண்ணிக்கிறாரு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாத தன்னுடைய இனத்தவர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து ஒரு நாள் அவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். மிகுந்த ஒரு நேர்மையான ஒரு மனிதர், ஒரு பக்தி வைராக்கியம் உடையவராகவும் மோசே இருக்கிறாரு. நான் கூட பிள்ளைங்களா இந்த ஊழியத்துக்கு நான் தகுதியா அப்படின்னு நான் யோசித்தேன், ஆனாலும் தகுதி இல்லாத என்ன கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள செஞ்சுருக்கிறாரு. அதே போல் உங்களை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை மேலும் மேலும் தகுதியடைய செய்வார் என்று நான் நம்புகிறேன். இந்த கதைகளை நீங்கள் என்ன பண்ணோம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன பசங்களா, இஸ்ரவேலுடைய வரலாறை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மூணு கேள்வி கேட்டோம், அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு கேள்வி இருக்குது, அந்த ரெண்டு கேள்வி இப்போ நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். வாங்க இன்னொரு ரெண்டு கேள்வியை நம்ம பார்த்துடலாம், அதுக்கான பதிலையும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிவிடுங்க. ஓகே போகலாமா? இன்று ஞாயிறு பள்ளியின் செய்திகளை வாசிப்பது ஷிப்ரா லோவிஸ். தனி அறையில் இருப்பதால் நான் முகக்கவசம் அணியவில்லை. முக்கிய செய்திகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 25/7/21 அன்று மாலை ஆராதனை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் நடத்தப்பட்டது. ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் பாடல்கள் பாடியும் வசனங்கள் சொல்லியும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். யூடியூப் மூலமாக நடைபெற்ற வேதவினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அன்று ஆராதனையில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் ஞாயிறு பள்ளியின் இயக்குநர்களும் மற்றும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பின்பு நாம் பார்க்க இருப்பது உலக செய்திகள். மூன்றாவது அலை கொரோனா அதிவேகமாக பரவி வருகிறது. இது செப்டம்பரில் இந்தியாவை அதிகமாக தாக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அலையில் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கை படுத்தப்படுகிறீர்கள்.
குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட்டால் அவர்கள் மூலம் பெரியவர்களுக்கு எளிதாக தொற்று பரவும் அபாயம் உள்ளது. அதனால் சிறு பிள்ளைகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கூடுமானும் வரை சிறு பிள்ளைகள் வெளியே செல்ல வேண்டாம். குடும்ப விழாக்கள், மக்கள் நெரிசல் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு போன்றவை தென்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். இந்தோனேஷியாவில் கடந்த சில வாரங்களாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பலியாகியுள்ளனர். தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இவர்களுக்காக ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் ஞாயிறு பள்ளியின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ஜீசஸ் த லார்ட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹலோ பிள்ளைங்களா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த பேண்டமிக் பீரியடில் எல்லாரும் மூன்று காரியங்களை முக்கியமாக கற்றுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அந்த காரியங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமாக நம்ம எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும், ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பயப்படணும். யாருக்கு பயப்படணும், எனக்கா பயப்படணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற காரியம் நம்மக்கிட்ட இருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ இந்த மூன்று காரியங்களும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி பின்பற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேதத்தில் அழகாக ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்கக்கா, அதுதானே சொல்ல வரீங்க? சரி, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லா நேரத்துலையுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியுதா? யோசிச்சு பார்க்குறீங்களா பிள்ளைங்களா? ஆனால் எந்த சூழ்நிலையானாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, உங்களுடைய டே டு டே லைஃப்பில் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்க முயற்சி செய்யுங்க. அண்ட் தென் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, 1:7 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னும் போது நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நம்மக்கிட்ட ஆண்டவர் கொடுக்கின்ற ஞானமானது மற்றவர்கள் வியக்கும் வண்ணமாக இருக்கும். நம்மளை பார்க்கும்போது எல்லாரும் யாரை தெரியுமா பார்ப்பாங்க? நமக்கு முன்பாக நிற்கின்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை பார்ப்பாங்க. ஸோ இப்போ எந்த காரியத்திலையும் நம்ம கர்த்தருக்கு பயந்து செய்யக்கூடிய காரியங்களை நம்ம முன்னிறுத்தி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும், பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு நிச்சயமாக நிறைய இருக்கும். சரி, தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? உண்மையாக இருக்கிறது. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா, மத்தேயு 25:21 சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். ஏதாவது புரியுதா பிள்ளைங்களா? எப்பொழுதுமே நம்ம உண்மையானவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம போய் பேசக்கூடாது, மறைச்சி எந்த காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு ஹாப்பினஸை பற்றி நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கோம், கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம், உண்மையானவர்களாக இருப்போம். ஸோ நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஹாப்பியாக இருப்போம், தப்பு செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம், உண்மையானவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படிங்க இருப்பார்? கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ அப்போ எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஆண்டவர் நம்மளும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக வைப்பார். ஸோ அதனால் இந்த மூன்று காரியங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். சரி பிள்ளைங்களா, இந்த மூன்று காரியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாமா? ஓகே, நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஏய் பூவா, நியூஸ் பார்த்தியா? ஆ, பார்த்தேன்டி. போன வாரம் ப்ரோக்ராம் பற்றி போட்டிருந்தாங்க. ஆமாண்டி, ரொம்ப ஜாலியாக இருந்தது.
ஆனால் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது ஷிப்ரா. ஏண்டி அம்மா திட்டுனாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி. இன்னைக்கு நியூஸில் நிறைய சின்ன பசங்க கோவிட்னால பாதிக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, நான் கூட பார்த்தேன். அந்த சின்ன பசங்க ரொம்ப பாவம் இல்லை. ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்துக்கொள்கிறாங்க. ஆமாம் பூவா, நீ சொல்கிறது உண்மை தான். காட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் வேர் பண்ணுறது, இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஆமாம் ஷிப்ரா, பெரியவங்கெல்லாம் வேக்சின் போடணும். வெளியே போகிறப்போ கண்டிப்பாக மாஸ்க் போடணும். அப்போ தானே இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். சர்ச் எல்லாம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுவாங்க, நம்மளும் சர்ச்சுக்கு போக முடியும், சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பூவா சொல்கிறது உண்மை தான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியும், சர்ச்சுக்கு போக முடியும், சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மெமரி வர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மெமரி வர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? இதே மாதிரி அடுத்த வாரம் உங்கள் எல்லாருடைய வீடியோஸையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். The Lord. This is a covenant I will establish with the people of Israel after the time declares the Lord. I will put my laws on their minds and write them on their hearts. I will be there as God and they will be my people. No longer will they teach their neighbor or say to one another, know the Lord, because they will all know me from the least of them to the greatest. I will forgo their wickedness and will not remember their sins no more. Hebrews 10-12. Thank you. The covenant for I will make with the house of Israel after those days, says the Lord, and I will put my laws in their mind and write them on their hearts, and I will be their God and they shall be my people, and they shall not teach to one another or say to each other, for they all know me from the least of them to the greatest. For I will be merciful towards their iniquities and I will remember their sins no more. Hebrews 8:10-12. Aika, I am Simeon Polka. Memory verses, Hebrews chapter 8 verses 10-12. This is the covenant I will establish with the people of Israel. After that time declares the Lord, I will put my laws in their minds and write them on their hearts. I will be their God and they will be my people. No longer will they teach their neighbor or say to one another, know the Lord, because they will all know me from the least of them to the greatest. For I will forgive their wickedness and remember their sins no more. Thank you, Ka. அந்நாட்களுக்கு பின் நான் இஸ்ரேவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலேயே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:10-12 வரை. அந்த நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு பண்ணின உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்கள் மனதில் அவைகளை எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். அதனால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அநியாயங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 8:10-12. ஓகே பசங்களா, இப்போ நம்ம போன வாரம் நம்ம கண்டக்ட் பண்ண குவிஸோடைய பிரைஸ் வினர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம்.
இந்த வாரமோ உங்களுக்கான குவிஸ் இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை போய் கிளிக் பண்ணி அந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான சர்ப்ரைஸான கிஃப்ட்டு ஒவ்வொரு மாதமும் நாலாவது வாரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? இசப்பா சூஸ்திரமண்டரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் முதுத்திக்கிற ராட்சா அவன் கிராண்டி சத்திரம் தகப்பனே. அப்பா பிள்ளைங்க படித்த அந்த பாடத்துக்காக நன்றி சத்திரம் தகப்பனே. கற்றுக் கொடுத்த டீச்சருக்காக நன்றி சத்திரம் இசப்பா. அப்பா, இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டபடி தகப்பனே, பக்தி உள்ளவர்களா ராஜா, உண்மை உள்ளவர்களாய் தகப்பனே, பயம் உள்ளவர்களா ராஜா, ஆண்டவரே, அவங்க நடக்க என் தேவன் கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் கற்றுக் கொடுங்க இசப்பா. மோசையை எப்படி நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துனீங்களோ தகப்பனே, அதே மாதிரி இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்க கற்றுக்கொடுங்க தகப்பனே. கிருபை பாராட்டுங்க ராஜா. எல்லா இடங்களும் ராஜா, உடைய சாட்சியை கொண்டு செல்கிற பிள்ளைகளாகவும், உடைய ஒளியை பிரகாசிக்கிற பிள்ளைகளாகவும் பிள்ளைங்க மாறி ஆண்டவரே ஒளி வீச நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸும் உங்களுடைய கருத்தரை கொடுக்கணும் தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக உங்களுடைய ஊழியத்தின் பாதையில வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, இதற்காக பிரயாசப்படுற ஒவ்வொரு வாலண்டியர்ஸ்க்காகவும், எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னும் அதிகமான பிள்ளைங்க இந்த நிமித்தமா பயனடைய என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, இந்த நேரத்துல தகப்பனே, இந்த பேரவை காலங்கள்ல ராஜா, எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மறுபடி ஒரு விசை நாங்க ஒருவர் ஒருத்தரை காண என் தேவனங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இது எனவே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து ஜபம் கேளு ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க கொடுத்து வச்சவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா.